Hi, hello everyone. So welcome to our channel. So நாம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா so short notes on aromaticity. So aromaticity பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலாவே நாம வந்து aromaticity ல வந்து ஆல்ரெடி 3 லெக்சர் பார்த்தாச்சு. So அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படினா ஒரு ஷார்ட் நோட்டும் பார்த்தாச்சு. So இந்த ஷார்ட் நோட்டோட aromaticity-ய நாம வந்து முடிச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா அரோமேட்டிசிட்டியில் நம்ம ஃபஸ்ட் திங் என்ன தெரியணும் அப்படின்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட் எப்படி இருக்கும், அரோமேட்டிக் காம்பவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னா நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தேர்டு வந்து என்ன அப்படின்னா ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ நம்ம போன லெக்சர்லேயே பார்த்தாச்சு, போன ஷார்ட் நோட்லேயே பார்த்தாச்சு ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னா எப்படி இருக்கும், ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா எப்படி இருக்கும், நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாச்சு ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன மூவ் பண்ணோம் அப்படின்னா நாமன் கிளச்சர், நாமன் கிளச்சர் பற்றி பார்த்தோம். ஸோ எந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிங் சிஸ்டம் இருந்தால் ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் வந்துட்டு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஸோ அந்த எக்ஸாம்பிளில் வந்து அரோமேட்டிக் எது, நான் அரோமேட்டிக் எது அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உதவும்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பவுண்டில் 2π எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த காம்பவுண்ட் கண்டிப்பாக அரோமேட்டிக்காக இருக்கும், அரோமேட்டிக்காக இருக்கும், இல்லைனா நான் அரோமேட்டிக்காக தான் இருக்கும் ஓகேவா. இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அதுவே 4π எலக்ட்ரான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த காம்பவுண்ட் வந்துட்டு ஆன்டி அரோமேட்டிக்காக இருக்கும், இல்லை அப்படின்னா நான் அரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது ஓகேவா. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு காம்பவுண்ட் 6π எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த காம்பவுண்ட் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா கண்டிப்பாக அரோமேட்டிக்காக இருக்கும், இல்லை அப்படின்னா நான் அரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு ஸோ இது நான் வச்சுக்கோங்க 2π எலக்ட்ரான், 4π எலக்ட்ரான், 6π எலக்ட்ரான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன நீங்கள் நியாயம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா 7 மெம்பர் ரிங், 8 மெம்பர் ரிங், 9 மெம்பர் ரிங். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 6π எலக்ட்ரான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வேறு என்ன வரும்னா 6π எலக்ட்ரான்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 8 மெம்பர் ரிங்கில் பார்த்தா அப்படின்னா 8π எலக்ட்ரான்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ 9 மெம்பர் ரிங்கில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஐ திங்க் ஸோ 8π எலக்ட்ரான்ஸ் வர்ற பாசிபிலிட்டிஸ். ஸோ ஓகே 9 மெம்பர் ரிங் வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டா, நீங்கள் வந்து அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஜஸ்ட்டு 8 மெம்பர் ரிங் அண்ட் 7 மெம்பர் ரிங்கை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் வந்துட்டு பாருங்கள் 8 மெம்பர் ரிங்கில் 6π எலக்ட்ரான் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 8π எலக்ட்ரான் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ 6π எலக்ட்ரான்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அரோமேட்டிக் ரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவே 8π எலக்ட்ரான்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன் 7 மெம்பர் ரிங், 8 மெம்பர் ரிங்கில் ஆன்டி அரோமேட்டிக் வரவே வராது ஓகேவா. 7 மெம்பர் ரிங்கும் 8 மெம்பர் ரிங்கில் ஆன்டி அரோமேட்டிக் வரவே வராது. ஸோ அப்படி உங்களுக்கு ஆன்டி அரோமேட்டிக்கு நீங்கள் தியரிட்டிக்கலாக ஆன்டி அரோமேட்டிக் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்ணை மூடிட்டு அது வந்து நான் அரோமேட்டிக் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா ஏன்னா அந்த மாலிக்குள் வந்துட்டு பிளேனாராக இருக்காது, நான் பிளேனார் ஸ்ட்ரக்சராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு என்னென்னா ஒரு 8 மெம்பர் ரிங் காம்பவுண்ட், இது வந்துட்டு 8 மெம்பர் ரிங் காம்பவுண்ட். ஸோ இந்த 8 மெம்பர் ரிங் காம்பவுண்டில் எவ்வளோ பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 8π எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் இந்த 8 மெம்பர் ரிங் காம்பவுண்டோட யூஷுவல் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கிடையாது, இது ஒரு டப் ஷேப்பில் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் லெக்சரில் இதை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம், நீங்கள் அந்த லெக்சரை வந்துட்டு ஒரு டைம் கோத்ரூ பண்ணுங்கள். டப் ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்படி டப் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு என்னென்னா நான் பிளேனாராக இருக்கும். ஸோ நான் பிளேனாராக இருக்கனால அந்த காம்பவுண்ட் வந்துட்டு நான் அரோமேட்டிக்காக தான் இருக்கும். ஈவன்தோ அது ஆன்டி அரோமேட்டிக்காக இருந்தால், தியரட்டிக்கலாக நம்ம ஆன்டி அரோமேட்டிக்காக கண்டுபிடிச்சாலும் அதை நாம் கண்ணை மூடிட்டு நான் அரோமேட்டிக்குன்னு எழுதிக்கலாம். அதுவே 7 மெம்பர் ரிங், 8 மெம்பர் ரிங்கில் அரோமேட்டிக்காக வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அரோமேட்டிக்காக தான் இருக்கும், நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ 10 மெம்பர் ரிங் வந்துட்டு நமக்கு தெரியும். ஸோ 10 மெம்பர் ரிங்கில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஸோ 10 மெம்பர் ரிங் ஸோ 10 மெம்பர் ரிங்கில் வந்துட்டு என்னென்னா 2 டைப்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்துட்டு என்னென்னா நான் அரோமேட்டிக் ரிங் ஒன்று இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா இன்னொன்று வந்து என்னென்னா அரோமேட்டிக் ரிங் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டு தான் 10 மெம்பர் ரிங்கில் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தா அப்படின்னா நான் அரோமேட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் பிரிட்ஜு காம்பவுண்டாக இருக்கும். இது வந்துட்டு என்னென்னா நான் பிரிட்ஜு காம்பவுண்டாக இருக்கும். ஸோ இதில் அரோமேட்டிக்கில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா பிரிட்ஜு காம்பவுண்டாக இருக்கும் ஓகேவா.
ஸோ அரோமேட்டிக்கில் பிரிட்ஜு காம்பவுண்டாக இருக்கும். ஸோ வேறு என்ன இருக்குது? ஸோ 10 மெம்பர் ரிங்கோட பார்த்தோமா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா குவாசி அரோமேட்டிக் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா குவாசி அரோமேட்டிக் பற்றி பார்த்தோம். ஸோ குவாசி அரோமேட்டிக் அப்படிங்கிறது ஒன்று, அரோமேட்டிக் அப்படிங்கிறது என்னன்னா ஜஸ்ட் என்னென்னா நான் போலார் ஃபார்ம் வந்துட்டு போலார் ஃபார்மாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் போடுறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டு வந்து இருக்குது. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு நான் போலார் காம்பவுண்ட். ஸோ இந்த நான் போலார் காம்பவுண்ட் வந்துட்டு பாருங்கள் எப்படி போலராக மாறுதுன்னு. டு அட்டைன் த அரோமேட்டிக் கேரக்டர், ஸோ அரோமேட்டிக் கேரக்டர் அட்டைன் பண்ணுறதுக்காக ஸோ ஒரு நான் போலார் காம்பவுண்ட் வந்து என்னவாக மாறிடுச்சு அப்படின்னா போலார் காம்பவுண்டாக மாறிடுச்சு. ஓகேவா? ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி போலார் காம்பவுண்ட் வித் அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கும் அரோமேட்டிக்காக இருக்கணும், இந்த ரிங்கும் அரோமேட்டிக், அப்போ ரெண்டு ரிங்குமே அரோமேட்டிக்காக இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குவாசி அரோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ குவாசி அரோமேட்டிக்னு என்ன தெரிஞ்சிச்சு. ஸோ குவாசி அரோமேட்டிக்கில் இது மட்டும் கிடையாது, சைக்ளிக் காம்பவுண்டும் இருக்குது. சைக்ளிக் கீட்டோன், சைக்ளிக் கீட்டோன். ஸோ சைக்ளிக் கீட்டோன் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் அ குவாசி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ப்ரீவியஸ் லெக்சரில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓ மைனஸ், ஸோ ஒரு ப்ளஸ் போட்டோ அப்படின்னா திஸ் இது வந்து என்ன ஒரு சைக்ளிக் கீட்டோன் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ குவாசி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அசுலின். ஸோ அசுலின் இஸ் ஆல்சோ ஏ குவாசி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ அசுலின் இஸ் ஆல்சோ ஏ குவாசி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ அசுலினுக்கும் நாப்தலினுக்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எதோட அரோமேட்டிசிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நாப்தலினோட அரோமேட்டிசிட்டி வந்து அதிகமாக இருக்குது கம்பேர் டு அசுலின். ஏன் அப்படின்னா ஸோ நாப்தலின் வந்துட்டு என்னென்னா ப்யூர் அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ இது வந்துட்டு என்ன ப்யூர் அரோமேட்டிக் இன் நேச்சர், பட் இது வந்து குவாசி அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ அப்போ நம்ம இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸ்டெபிலிட்டி ஆர்டர், ஸோ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து என்ன அப்படின்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட் வில் பி மோர் ஸ்டேபிள் தென் குவாசி அரோமேட்டிக். ஓகேவா? ஸோ இப்போ குவாசி அரோமேட்டிக் வந்துட்டு அரோமேட்டிக் காம்பவுண்டை விட லெஸ் ஸ்டேபிள் தான். ஸோ பட் இதை விட லெஸ் ஸ்டேபிளாக என்ன இருக்கும் அப்படின்னா நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட், நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இந்த ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்துட்டு லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் கான்சிக்வன்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா அது பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்சிக்வன்ஸ், கான்சிக்யூஎன்சி, கான்சிக்வன்ஸ் ஆஃப் அரோமேட்டிசிட்டி. ஸோ கான்சிக்வன்ஸ் ஆஃப் அரோமேட்டிசிட்டி. ஸோ கான்சிக்வன்ஸ் ஆஃப் அரோமேட்டிசிட்டி வந்து என்ன அப்படின்னா இதுவும் நேத்தே பார்த்தோம், ஜஸ்ட் உங்களுக்கு கோத்ரூ பண்ணுறோம் பாருங்கள். ரேட் ஆஃப் ப்ரோட்டோனேஷன் ஸோ ரேட் ஆஃப் டீ ப்ரோட்டோனேஷன் ஸோ ரேட் ஆஃப் சால்வோலைசிஸ் ஸோ ரேட் ஆஃப் ப்ரிசிபிடேஷன் ஸோ ரேட் ஆஃப் ப்ரிசிபிடேஷன் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து யூஸ்வலாக நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரேட் ஆஃப் ப்ரோட்டனேஷன் அப்படின்னா அது வந்து என்னென்னா யூஸ்வலாக பெசிசிட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. பெசிசிட்டி டிட்டர்மைன் த பெசிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. விச் ஹேஸ் த மோர் பெசிசிட்டி அப்படின்னு கேட்கலாம். ஒரு நாலு சைக்ளிக் காம்பவுண்ட் கொடுத்துட்டு விச் ஹேஸ் த மோர் பெசிசிட்டி அப்படின்னு கேட்கலாம். ஸோ டீ ப்ரோட்டனேஷன் அப்படின்னா அசிடிட்டி, விச் ஹேஸ் த மோர் அசிடிட்டி அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போனா இதெல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சால்வோலைசிஸ். ஸோ எதுக்கு சால்வோலைசிஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன் சால்வோலைசிஸ் எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி ப்ரிசிபிடேஷன்லையும் கேட்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு ஒரே ஆர்டர் தான் என்ன அப்படின்னா அரோமேட்டிக் வில் பி மோர் ஸ்டேபிள் அண்ட் ஆல்சோ மோர் ரியாக்டிவ். ஸோ த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் மோர் இன் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் அரோமேட்டிக். ஸோ ஃபைனலி விச் இஸ் லீஸ்ட் வந்து எப்போவுமே ஆன்டி அரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இதே ஆர்டரில் தான் நீங்கள் வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நாலு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதில் அதோட பெசிசிட்டி கேட்குறாங்க, பெசிசிட்டி ஆர்டர் எழுது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன எழுதலாம் அப்படின்னா பெசிசிட்டி ஆர்டர் வந்துட்டு அது வந்து அரோமேட்டிக்கா அப்படின்னு பார்த்தா விச் கேஸ் மோர் பெசிசிட்டி. ஸோ அது வந்துட்டு ஆன்டி அரோமேட்டிக்கா, விச் கேஸ் லீஸ்ட் பெசிசிட்டி. ஸோ அசிடிட்டி ஆர்டர் கேட்குறாங்க, அரோமேட்டிக்கா விச் கேஸ் மோர் அசிடிட்டி. ஸோ ஆன்டி அரோமேட்டிக்கா விச் கேஸ் லீஸ்ட் அசிடிட்டி. ஸோ ரேட் ஆஃப் சால்வோலைசிஸ் அரோமேட்டிக் ஹேவ் மோர்
rate of solve analysis. So இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா நான் லெக்சர் சீரீஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா யூ கேன் ஈஸிலி அட்டன் இந்த எக்ஸாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ கான்சிக்வன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா முக்கியமானது அனுலின்ஸ். ஸோ அனுலின்ஸ்னால் என்னப்பா, அனுலின்ஸ்லாம் என்னென்ன அனுலின்ஸ் இருக்குது அப்படின்னா பேசிக்காக ஃபோர் அனுலின், இன்னொன்று வந்துட்டு பார்த்தா அப்படின்னா சிக்ஸ் அனுலின், ஸோ ஃபோர் அனுலின், சிக்ஸ் அனுலின், எயிட் அனுலின், டென் அனுலின், டுவெல் அனுலின், ஃபோர்டீன் அனுலின், சிக்ஸ்டீன் அனுலின், எயிட்டீன் அனுலின். ஓகேவா? ஸோ ஃபோர் அனுலின் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பை எலக்ட்ரான் பா இருக்கும், ஃபோர் அனுலினில் வந்து எவ்வளோ பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபோர் பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ சிக்ஸ் அனுலினில் சிக்ஸ் பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ எயிட் அனுலினில் எயிட் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ டென் அனுலினில் டென் பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ டுவெல் அனுலினில் டுவெல் பை எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபோர்டீன் அனுலினில் ஃபோர்டீன் பை எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ சிக்ஸ்டீன் அனுலினில் சிக்ஸ்டீன் பை எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ எயிட்டீன் அனுலினில் எயிட்டீன் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதில் எந்த டவுட் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள். ஸோ ஃபோர் பை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு என்னென்னா ஆன்டி அரோமேட்டிக். ஸோ அப்போது ஃபோர் அனுலின் இஸ் ஆன்டி அரோமேட்டிக். ஸோ சிக்ஸ் அனுலின் இஸ் அரோமேட்டிக் பிகாஸ் சிக்ஸ் பை எலக்ட்ரான்ஸ். ஸோ எயிட் அனுலின் இஸ் எயிட் பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, பட் இது வந்து நான் அரோமேட்டிக். ஏன் நான் அரோமேட்டிக்? ஏன்னா பிளேனார் ஸ்ட்ரக்சரில் இருக்காது. ஸோ எயிட் அனுலின் வந்து எது, எயிட் அனுலின் வந்து எது அப்படின்னா இதுதான் எயிட் அனுலின். ஓகேவா? ஸோ எயிட் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கா? ஸோ அப்போ இது வந்துட்டு நான் அரோமேட்டிக்காக தான் இருக்கும். ஓகேவா? டென் அனுலின் வந்துட்டு என்ன அப்படின்னா டென் பை எலக்ட்ரான்ஸாக இருந்தாலும் அது வந்துட்டு என்னென்னா அரோமேட்டிக்காக இருக்குமா? இருக்காது, நான் அரோமேட்டிக்காக தான் இருக்கும். எதனால் ரெண்டு ஹைட்ரஜன் வந்து அங்கே இருக்குமா? ஸோ அந்த ரெண்டு ஹைட்ரஜனோட இன்ட்ராக்ஷனால் இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட் வில் பி நாட். ஸோ இந்த ஹைட்ரஜனோட இந்த ஹைட்ரஜனால் ஸ்டெரிக் இன்ட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன, நான் பிளேனாரில் இருக்கும். ஸோ டுவெல் அனுலின் இது வந்துட்டு ஆன்டி அரோமேட்டிக்காக இருக்குமா? இருக்காது, இதுவும் நான் அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா டுவெல் அனுலின் ஆல்சோ டஸ் நாட் இன்வால்வ் இன் பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா நான் பிளேனார் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அப்புறம் ஃபோர்டீன், ஸோ அப்போ இந்த மூணு வந்துட்டு எக்ஸெப்ஷனல் கேஸ். ஓகேவா? ஸோ இந்த மூணு வந்துட்டு எக்ஸெப்ஷனல் கேஸ், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபோர்டீன் அனுலின் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா அரோமேட்டிக் இன் நேச்சராக இருக்கும். சிக்ஸ்டீன் அனுலின் வந்துட்டு ஆன்டி அரோமேட்டிக் இன் நேச்சராக இருக்கும். ஸோ எயிட்டீன் அனுலின் வில் பி அரோமேட்டிக் இன் நேச்சராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஆனால் இன்னொன்று நீங்கள் என்னென்ன வச்சுக்கணும், அனுலின் அப்படிங்கிறது என்னென்னா மோனோசைக்ளிக் ரிங். ஓகேவா? மோனோசைக்ளிக் ரிங். ஸோ இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அனுலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரெண்டு ரிங் இருக்கக்கூடாது, ஒரே ரிங்கு தான் இருக்கணும். ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஒரே ரிங், ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அனுலின்னு சொல்லுவாங்க. ஸோ அனுலின் பற்றின பேசிக்காக நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஃபியூஸ்டு ரிங் சிஸ்டம். ஸோ ஃபியூஸ்டு ரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபியூஸ்டு ரிங் சிஸ்டம். ஸோ இந்த ஃபியூஸ்டு ரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஃபியூஸ்டு ரிங் சிஸ்டமில் வந்துட்டு கிராக்ஸ் ரூலை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ கிராக்ஸ் ரூல் என்னப்பா, கிராக்ஸ் ரூல் என்ன அப்படின்னா என் மைனஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஈவன் அப்படின்னா அது வந்துட்டு அரோமேட்டிக். ஸோ அதே என் மைனஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஆட் அப்படின்னா அது ஆன்டி, சாரி அது வந்து நான் அரோமேட்டிக். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ என் அப்படிங்கிறது என்னப்பா, இந்த என் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். ஸோ எவ்வளோ பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் என். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படின்னா ஏ. ஸோ ஏ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இது வந்து என்ன, இது வந்து என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு அசுலின் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அசுலின் ஐ திங்க் ரிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ அசுலினோட ரிங் வந்துட்டு என்னென்னா இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான்.
ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், அசிலினோட ரிங்கு. ஓகே ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிங்கா அசுலின் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்த அசுலின் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ நம்பர் ஆஃப் 5 எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ? 5. ஸோ அப்போ 5 - 1 விச் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஈவன். ஸோ ஈவன் அப்படின்னா அது வந்துட்டு அரோமேட்டிக் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி என்ன அப்படின்னா நாப்தலின் எடுத்துக்கலாம். ஸோ நாப்தலின், ஸோ சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். அப்புறம்னா அப்புறம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளஸ்ட்டாக தான் கேட்பான் இதுலையெல்லாம். ஸோ இதுலையெல்லாம் கொஷின் வர்றதே வந்து ஆச்சரியம்தான். வந்துச்சுன்னா லக்கு, ஏன்னா இவ்வளோ ஈஸியாலாம் கேட்டிருக்க மாட்டான். பட் இருந்தாலும் நம்ம படித்து வச்சுக்கணும். 1, 2, 3, 4, 5. ஸோ 5 - 1. ஸோ 5 - 1 அப்படின்னா 4 வந்துருச்சு. ஸோ அப்போ இது வந்துட்டு ஈவன். ஸோ ஈவன் அப்படின்னா அது வந்துன்னா அரோமேட்டிக் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்துட்டு நான் அரோமேட்டிக் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ நான் அரோமேட்டிக் வந்துட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 2-5 மெம்பர் ரிங்ஸ் வந்துட்டு எடுத்துக்குவோம். ஸோ 2-5 மெம்பர் ரிங்ஸை வந்துட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஸோ ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட்ஸ் பண்ணுமா? ஸோ இந்த மாதிரி வருமா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 - 5 எலக்ட்ரான்ஸ் 4 - 1 விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ 3 - 5 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட். ஸோ ஆட் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நான் அரோமேட்டிக் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நான் அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா அனுலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அனுலேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஷேரிங் கான்செப்ட்னு நீங்கள் சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. ஷேரிங் கான்செப்ட். ஸோ ஷேரிங் கான்செப்ட்னா என்னப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் பென்சின் இருக்குது. ஓகேவா? ஸோ பென்சின் இருக்குது, அது கூட நாப்தலின் இருக்குது, அது கூட ஆந்த்ரசின் இருக்குது. ஸோ இதில் எது வந்துட்டு மோர் அரோமேட்டிக் இன் நேச்சர்? இதில் எது வந்துட்டு மோர் அரோமேட்டிக் இன் நேச்சர்? இதில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஒரே ஒரு பென்சின் ரிங் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ரெசனேட்டிங் எனர்ஜி வச்சு நம்ம சொல்லலாம். ரெசனேட்டிங் எனர்ஜி இச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அரோமேட்டிக் கேரக்டர். ஓகேவா? பட் ரெசனேட்டிங் எனர்ஜி வந்துட்டு பார்த்தோன்னா இதுக்கு 36 something இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 51 something இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 72 something இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு தான் ரெசனேட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அப்போ இதுதான் அரோமேட்டிக் இன் நேச்சராப்பா? ஆனால் இல்லை. ஸோ எது அரோமேட்டிக் இன் நேச்சர் அப்படின்னா பென்சின் தான் அரோமேட்டிக் இன் நேச்சர். ஏன்னா இந்த 36 அப்படிங்கிற இந்த ரெசனேட்டிங் எனர்ஜி வந்து ஒரு பென்சினுக்கு, ஆனால் இந்த 51 அப்படிங்கிறது வந்து 51 ரெசனேட்டிங் எனர்ஜி வந்துட்டு ரெண்டு பென்சினுக்கு. அப்போது இந்த ரெண்டு ஷேர் பண்ணிக்குது. அப்போ இதை வந்து ரெண்டு பாதையாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா அரௌண்ட் 25 வருமா? அப்போ ரெசனேட்டிங் எனர்ஜி என்னவாச்சு? 25 ஆயிடுச்சு. அப்போது ரெசனேட்டிங் எனர்ஜி வந்துட்டு என்னவாகுதுன்னா கம்மியாகுது. ஓகேவா? அப்போ இது வந்து மூணாக பிரித்தோம் அப்படின்னா அரௌண்ட் 31 சம்திங் வருமா? ஸோ அப்போது ஸோ அரௌண்ட் 24 சம்திங் வருமா? ஸோ அப்போ அரௌண்ட் 23 சம்திங் வரும். ஓகேவா? 23 சம்திங் வரும். ஸோ அப்போ பாருங்கள், அப்போ ரெசனேட்டிங் எனர்ஜி வந்துட்டு எதுனா இதுக்கு தான் அதிகம், பென்சினுக்கு தான் அதிகம். அப்போனா ஆனால் இங்கே வந்துட்டு என்னென்னா ஷேர் பண்ணிக்குது, ரெண்டுமே வந்து ஷேர் பண்ணிக்குது. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஷேரிங் கான்செப்ட். அதாவது ஒரு பென்சின் ரிங் கூட அதோட ஷேரிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஷேரிங் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட அரோமேட்டிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது இதில் வந்து எது மோர் அரோமேட்டிக் இன் நேச்சர் அப்படின்னா பென்சின் இஸ் மோர் அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள், சிம்பிளாக பைரோல் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பென்சின் ரிங்கை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இட் வில் பி ஷேர்டு. ஓகேவா? இந்த பைரோலுக்கு இருக்கிற எனர்ஜி, அதாவது இதுக்கு டோட்டல் ரெசனேட்டிங் எனர்ஜி இருக்கும். அது வந்துட்டு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த பென்சின் கூட ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கும். ஸோ அதனால தான், அதாவது ஒரு பென்சின் ரிங் வந்துட்டு கூட நமக்கு அரோமேட்டிசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற நமக்கு வந்து கான்செப்ட். ஸோ இதில் பாருங்கள், இதில் எது மோர் அரோமேட்டிக்காக இருக்கும்? ஸோ பைரோல் இஸ் மோர் அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஷேரிங் கான்செப்ட். ஒரு பென்சின் ரிங் கூட நமக்கு வந்து என்னவாகிட்டே இருக்கும் அப்படின்னா அரோமேட்டிசிட்டி வந்துட்டு கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இதை நாம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ ரெசனேட்டிங் எனர்ஜி மூலமாகவும் நாம் வந்து படித்து வச்சுக்கணும், அது வந்து ஷேரிங் கான்செப்ட் மூலமாகவும் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் போகிறோம் பாருங்கள். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு ஆந்த்ரசின் எடுத்துக்கலாம். ஒரு ஆந்த்ரசின், ஸோ இதுக்கும் இந்த காம்பவுண்டுக்கும் அரோமேட்டிக்
கேரக்டர் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நாம் இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு காம்பவுண்டுக்கு எது அரோமேட்டிக் இன் நேச்சர் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு நாம் வந்து கண்டுபிடிக்கணும். நீங்கள் நினைப்பீங்க ஆந்த்ரசினுக்கு தான் அரோமேட்டிக் இன் நேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னு, இல்லவே இல்லை. ஸோ இதுவும் பாருங்கள், த்ரீ ரிங்ஸ் இருக்குது, இதுலேயும் த்ரீ ரிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே த்ரீ ரிங்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருக்கு போகணும். ஓகேவா? ஸோ அப்போது நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எதுக்கு இருக்கோ, எதுக்கு நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எதுக்கு அதிகமாக இருக்கோ, தட் வில் பி மோர் அரோமேட்டிக் இன் நேச்சராக இருக்கும். அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இதுக்கு இருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஸோ இது வந்து லீனியர் காம்பவுண்ட். ஸோ லீனியர் காம்பவுண்டுக்கு நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா என் ப்ளஸ் ஒன். ஸோ நான் லீனியர் காம்பவுண்டுக்கு என் ப்ளஸ் டூ. ஸோ என் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ரிங், நம்பர் ஆஃப் ரிங். ஓகேவா? ஸோ அப்போது 3 + 1 அப்போ 4 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அப்போ இங்கே 3 + 2 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அப்போ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுதான் வந்துட்டு மோர் அரோமேட்டிக் இன் நேச்சராக இருக்கும். அப்போது ஸோ இந்த காம்பவுண்டு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா மோர் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்துட்டு என்ன, ஒரு ஷார்ட் நோட்டாக நீங்கள் இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா நீங்கள் வந்துட்டு அந்த டபுள் பாண்டை ஃபில் பண்ணணுமா? ஸோ ஆல்டர்னேட்டிவாக போடுங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஆல்டர்னேட்டிவாக போட்டிங்கனாவே அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் வந்து மக்கப் பண்ண வேண்டிங்கிற அவசியம் இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பாருங்கள், இது sp3 கார்பன், இது sp3 கார்பன். ஆனால் இது sp3 கார்பனாக இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நான் அரோமேட்டிக் இன் நேச்சராக இருக்குமா அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இது வந்துட்டு நார் அரோமேட்டிக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ரெண்டு கார்பனுமே ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிறது கிடையாது. ஓகேவா? எது மட்டும் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆக போகுது அப்படின்னா பாருங்கள், எந்தெந்த கார்பன்ஸ் ரெசனேட்டிங்கில் இன்வால்வ் ஆகுதோ அதுதான் sp3 ஹைப்ரிடைஸாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ரெசனன்ஸ் ஆகிற கார்பன் எல்லாமே, ரெசனேட்டிங்கில் இன்வால்வ் ஆகிற கார்பன்ஸ் எல்லாமே அது வந்துட்டு sp2-ஆக இருக்குது. ஸோ அதனால் 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸோ அப்போது 14 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அப்போ இது வந்துட்டு ப்யூர் அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாத்த பற்றியும் நாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஒரு க்ரோத் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ஷார்ட் நோட்டாக க்ரியேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்ட அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் போகும்போது யூ வில் கெட் எ ஷார்ப் பாயிண்ட் அண்ட் நீங்கள் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு ஈஸியாக ரீகலெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு என்ன, இன்னொரு டாபிக் மிஸ் பண்ணிட்டேன், ஹோமோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஹோமோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா என்னப்பா? ஹோமோ அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்துட்டு சொல்கிறேன் பாருங்கள், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்துட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ இதில் பாருங்கள், இது sp2 கார்பன், இதுவும் sp2 கார்பன், இதுவும் sp2 கார்பன், இது sp3 கார்பன். ஸோ sp3 கார்பன் இருக்குது. ஸோ அப்போ sp3 கார்பன் இருந்தால் அது கண்டிப்பாக என்னவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நான் அரோமேட்டிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் sp3 ஒரு sp3 கார்பன் ப்ளஸ் அரோமேட்டிக் அதாவது ஹக்கல்ஸ் ரூலை அந்த காம்பவுண்ட் வந்து ஹக்கல்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணுது, பட் sp3 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா தட் காம்பவுண்ட் வில் கன்சிடர் அஸ் அன் ஹோமோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேவா? அந்த மாதிரி காம்பவுண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோமோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இதில் பாரு, 2π எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ 2π எலக்ட்ரான் வில் ஃபாலோஸ் அண்ட் ஹக்கல்ஸ் ரூல் அண்ட் ஒரு sp3 கார்பன் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா தட் காம்பவுண்ட் வில் கன்சிடர் அஸ் அன் ஹோமோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுட்டா, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், வெல் நோன் எக்ஸாம்பிள். அண்ட் இந்த எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு என்னென்னா எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்டிருக்கான் இந்த எக்ஸாம்பிள் வச்சு. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், எல்லாமே sp2. ஆனால் ஒன்று மட்டும் sp3. ஓகேவா? இந்த ஒன்று மட்டும் என்ன அப்படின்னா இந்த ஒரு கார்பன் மட்டும் sp3 கார்பன். ஆனால் இதில் எவ்வளோ பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 6π எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ 6π எலக்ட்ரான் ப்ளஸ் ஒரு sp3 கார்பன் இருக்குது அப்படின்னா தட் காம்பவுண்ட் வில் கன்சிடர் அஸ் அன் ஹோமோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேவா? ஹோமோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் என்னப்பா, எப்போவுமே அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும், தென் ஹோமோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான்.
ஐ திங்க் மேக்ஸிமம் நான் வந்துட்டு அரோமேட்டிசிட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் நோட்ஸும் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஷார்ட் நோட்ஸை வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரே ஒரு லெக்சர் அரோமேட்டிசிட்டி கொஸ்டின்ஸை பற்றி நாம் வந்து பார்த்துடலாம். ஸோ அந்த அந்த லெக்சர் முடித்தோடனே ஸோ அரோமேட்டிசிட்டி நாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தாவோ இல்லை நான் ஏதாச்சும் ராங்காக மென்ஷன் பண்ணியிருந்தாவோ ஜஸ்ட் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து எல்லாத்துக்கும் உதவணும். ஓகேவா? ஏன்னா யாரும் தப்பாக படிக்கக்கூடாது. ஸோ எல்லாத்துக்கும் அது வந்து உதவணும். ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்க பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதில் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை வந்துட்டு இன்னொரு வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அன்டில் பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் வந்துட்டு சந்திக்கிறேன்.